ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாஃப்ட்னி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா 836 கேஸ் கொரோனா கேசஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, இன்றைக்கான கொரோனா கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லோரும் நினைப்பீங்க என்ன ஒரு 900 இல்லை ஒரு 850 அப்படி நினைப்பீங்க. இல்லை இல்லை இல்லை, 1000 வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 945. படித்து படித்து சொன்னோம், கேட்டிங்களா? டே மூடிக்கிட்டு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுங்கடா, காலேஜை க்ளோஸ் பண்ணுங்க, இல்லை தேட்டர் மால்ஸை க்ளோஸ் பண்ணுங்கடா, இல்லை தளர்வுகள் கொடுங்கடா அப்படின்னு சொன்னோம். கேட்கவும் இல்லை எவனும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி பேட்டி என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன்லி ஆர்டர்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் வந்து அறிவுறுத்தலாம் பண்ண முடியும், நான் ஒன்லி என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டு சுற்றுங்க அப்படிங்கிறாரு. அவரே கடைசியில் மாஸ்க்கை கழட்டிட்டு எல்லாருக்கிட்டே பேச போகிறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து ஒழிச்சு கட்டிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மோடி என்ன சொல்கிறாருன்னா, யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு. கொரோனா வந்து பார்த்திங்கன்னா பீக் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி பீக் ஆச்சுன்னா உலக நாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு சீக்கிரம் இந்தியாலாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் தடுப்பூசி முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு தடுப்பூசி போடணும் சொல்லுங்கடா, தடுப்பூசி போடுகிறோம், பட் எங்கள் உயிரில் விளையாடாதீங்கடா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலமை. எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல்ஸ் காலேஜ் தேட்டர்ஸ் மால்ஸ்னால்தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டெத்துக்கு போகிறனால தான் கொரோனா இன்க்ரீஸ் ஆகுது, இது ஃபங்க்ஷனுக்கு போகிறனால தான், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறனால தான் வந்து கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அரசியல்வாதிகள்லாம் கூட்டம் நடத்துறதுனால தான் கொரோனா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 பேத்துக்கு 60 பேத்துக்கு கொரோனா இன்க்ரீஸ் ஆகுது, அது அவருக்கு அதே கேட்கல. இன்றைக்கி மட்டும் 956 கேசஸ் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் 1000 தொடப்போகுது. இந்தியாவில் செகண்ட் வேவ் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு, அதில் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஒன்று. ஓகேங்களா, கேரளாவில் ஏகப்பட்ட கேசஸ் போகுது, மகாராஷ்டிரால ஏகப்பட்ட கேஸ் போகுது. சுற்றி சுற்றி லாக்டவுன் போட்டு வராங்க, ஆனால் லாக்டவுன்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. நிறைய ஸ்டேட்டில் லாக்டவுன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க, டெல்லியில் லாக்டவுன் வந்துடும் சொல்லி 3 நாளுக்குள்ளே பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்குது. ஸோ ரொம்ப பேனிக்கில் இருக்காங்க மக்கள். ஓகேங்களா, இப்போ இந்த விஷயம் எது கன்வே பண்ணனா எல்லாருக்கும் தெரியணும். இன்னொரு விஷயம், செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பூசி போடுங்க போடுங்கிறாங்கள, தடுப்பூசி ஒரு தடுப்பூசி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு தடுப்பூசி பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸ்ஸு, உங்களுக்கு எந்த உயிர் எதப்பும் வராமல் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பூசியில் டோஸ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்புறமேட்டு 20 நாள் 30 நாள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் உங்களுக்கு உயிர் போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் தடுப்பூசி போட சொல்லுவாங்க. அந்த தடுப்பூசியில் டோஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க, அந்த தடுப்பூசியில் தான் உங்களுக்கு கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து எல்லாரும் பசங்களை கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், வெற்றி நில போடுகிற தமிழகமே அப்படிமாங்க. சத்தியமாக வெற்றி நிலை தான் போடுது. ஓகேங்களா, இந்த பக்கம் ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்குது, கொரோனா வந்து தலையில் அடிச்சுட்டு கொரோனா வருது அப்படின்னு பாட்டு போடணும். அந்த நிலம் போயிடுச்சு. உங்களோட கமெண்ட் நினைக்கல பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.